ராமச்சந்திரன், அந்த கொலையை பத்தி மறுபடியும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. கொலை செய்யப்பட்ட பொண்ணு பேரு மல்லிகா. கடந்த ஒரு மாச காலமா அந்த பொண்ணு மோகம் வீட்டுலதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காலையில 5 மணிக்கு வேலை இருந்தா சாயங்காலம் 6 அல்லது 7 மணிக்கு வீடு திரும்புறது வழக்கம். கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மல்லிகா அங்க ஏன் போனான்னு புரியல. அந்த அர்த்தராத்திரியில மோகன் அந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்கிறதும் தெரியல. அவங்களுக்குள்ள தவறான உறவுகள் இருந்திருக்கலாம்னு சந்தேகப்படுறதுக்கு ஏதாவது பாயிண்ட் கிடைச்சதா? அதை கண்டுபிடிக்கத்தானே உங்ககிட்ட வந்திருக்கிறேன். மல்லிகாவுக்கு சொந்தக்காரங்க வேற யாருமே இல்லை. அந்த பொண்ணு தங்கியிருந்த குடிசை பகுதியை விசாரிச்ச வரைக்கும் அந்த பொண்ணை பத்தி நல்லா தான் சொல்றாங்க. மோகனை பத்தி விசாரிச்சதுல எந்த விதமான கெட்ட வழக்கமும் இல்லாத நல்ல பையனா தான் தெரியுது. ஆனா அவ வாழ்க்கையில ஏதோ ஒரு சோக நிகழ்ச்சி நடந்திருக்கான். திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தலையில் அடிச்சுட்டு அழுகிறானா, தூக்கத்துல எழுந்திரிச்சு நடக்கிறானா? இப்ப எனக்கு வேண்டியதெல்லாம் மோகன் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறத நீங்க துப்பு துளைக்கு எனக்கு விவரம் கொடுக்கணும். என்ன மிஸ்டர் மோகன், ஆச்சரியமா இருக்கு. ஒரு மாசமா உங்க வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றீங்களே? ஆமா இன்ஸ்பெக்டர் சார், மோகன் அந்த பொண்ணை பார்த்ததே இல்லை. நான் தான் அந்த பொண்ணை பாத்திரம் தேய்க்கவும் துணி துவைக்கவும் வீட்டுல வேலைக்கு வச்சிருந்தேன். சார், மோகன் எப்பவும் அறைக்குள்ளதான் அடைஞ்சிருப்பான். எங்கேயாவது வெளியே போனோம்னா என் கூட தான் வருவான். நீங்க கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீங்க. இந்த கொலைக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அதை நீங்க சொல்லக்கூடாது மிஸ்டர், நாங்க தெரிஞ்சுக்கணும். ஏமா, அந்த பொண்ணு உங்ககிட்ட தன்னை பத்தி ஏதாவது சொல்லிருக்கலா? 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா செத்து போயிட்டாரு. ஆதரவு இல்லைன்னு சொல்லிதான் என்கிட்ட வேலைக்கு சேர்ந்தா. என்ன சம்பளம் கொடுத்தீங்க? சாப்பாடு போட்டு 50 ரூபாய் கொடுத்தேன். வேற ஏதாவது சொன்னாலா? இல்ல, அவனும் சொல்லல, நானும் கேட்கல. 24 மணி நேரமும் என் பிள்ளைய பத்தி கவலைப்படுறதுக்கு எனக்கு நேரம் சரியா போயிடுச்சு. மோகன், அடுத்த ராத்திரில நீங்க ஏன் வெளியில வந்தீங்க? என் காதலி பாடுற குரல் கேட்டது. அந்த பிரமையில எழுந்து வந்த அந்த பிரமையிலேயே அந்த பொண்ணை குத்தி இருக்கலாம் இல்லையா? இல்ல, சத்தியமாங்க, அந்த கத்தியை நான் எடுத்துட்டு போயிருந்தா ஒருவேளை நான் தான் கொலை செஞ்சிருப்பேனோ எனக்கே சந்தேகம் வந்திருக்கும். அந்த கத்தியை நான் முத முத பார்த்ததே அந்த பெண்ணோட உடம்புல தான். இன்ஸ்பெக்டர், டாக்டர்ங்கிற முறையில இதுக்கு நான் பல ஆதாரங்களை சொல்ல முடியும். பிரமைங்கிறது முழுக்க சுயநனவை இழந்த நிலையில் முழு பைத்தியத்திட்ட கூட ஒரு கத்தியை கொடுத்து அவனை குத்து அப்படின்னா குத்தமாட்டான். மோகன், இந்த கொலை சம்பந்தமா புலன் விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்க இந்த ஊரை விட்டு வெளியில போக கூடாது. அது அனாவசியமான சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கும். முடிவை Please come here one moment. Thank you. Yes sir. என்ன விஷயம்? ஆ கீதா, உனக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங் ஜாப் கொடுக்க போறேன். கொடுங்க சார், காத்துட்டு இருக்கேன். இந்த ஃபைலை பாரு. சீரா சீரா. இந்த கொலையை பத்தி யாராவது ஏதாவது கேட்டா நீ ஒண்ணு கிடக்க ஒண்ணு உளறி வைக்காத. அதை ஏமா அடிக்கடி ஞாபகப்படுத்துறீங்க. நீங்க கவலைப்படாம இருக்க. இந்த கேஸ் முடியற வரைக்கும் நான் எப்படியப்பா கவலை இல்லாம இருக்க முடியும்? ஏதோ கடவுள் புண்ணியத்துல நாம சொன்னதை நம்பி அவங்க போனாங்க. எதுக்கும் நாம ஜாக்கிரதையா இருக்கிறதாப்பா நல்லது. என் தலைவிதி எப்படி இருக்குமோ யாருக்கு தெரியும். சந்திரா, வாடா எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம். வாட்ச் பண்ணனும். எஸ். Thank you.
பாத்தியா? இதை நான் எடுத்துக்கிறேன். இதுங்களுக்கெல்லாம் பில் போடுங்க. ஏ நீ என்ன உங்களுக்கு தெரியுமா? ஏன் இப்படி பாக்குறீங்க? நோ ஒண்ணு இல்லை, ஒண்ணு இல்லை, இதுக்கெல்லாம் பில் போடுங்க. நீங்க போய் பில் பே பண்ணுங்க, நான் பேக் பண்ணி வைக்கிறேன். ஏய், என்ன கண்டு இப்படி பயப்படுறாங்க? என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்களோ? நிஜமா தான் சொல்றேம்மா, அந்த பொண்ணை பார்த்த உடனே எங்க ரெண்டு பேரும் கை காலே ஓடல. என்னடா இது, இது உலக அதிசயம் சொல்றதா இல்ல விதியின் விளையாட்டுன்னு சொல்றதா? ஆமா, அந்த பொண்ணு கிட்ட நீங்க பேசுனீங்களா? அவ யாரு? ஒண்ணும் பேசலம்மா, இதுவேற பேசி பழகி வச்சா மறுபடியும் ஏதாவது உள்ளங்க வர போதோன்னு ஓடியாத்துட்டோம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க வாங்கின பொம்மைகளுக்கு பில் போடும் போது ஏதோ ஞாபகத்துல 100 ரூபாய் ஜாஸ்தி போட்டுட்டேன். இந்தங்க எங்க விலாச அட்ரஸ் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படியோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு உங்க பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். கீதா, இவரு உங்க பிள்ளையா? ஆமா. ரொம்ப முசடா இருப்பார் போல இருக்க. இல்லம்மா, எப்பவும் ரொம்ப கலகலப்பா இருக்கும். அவன் வாழ்க்கையில நடந்ததை கேட்டா அந்த மாற்றத்துக்கு காரணம் தெரியும். முன்பு தெரியாதவங்க கிட்ட என்ன வளவளன்னு பேச்சு, உள்ள போங்க. சந்திரா மேல வாட. Yes, come in. ஹலோ கீதா, மோகன் மீட் பண்ணியா? கேஸ் ஏதாவது இம்ப்ரூவ்மென்ட் இருக்கா? மீட் பண்ண சார். மோகன் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவரா எனக்கு தெரியல. அவருக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரோன்னு சந்தேகப்படுறேன். ஏன்னா என்ன பார்த்தா அவர் பயப்படுறாரு. என்கிட்ட 2 வார்த்தை பேசுறதுக்கு கூட தடுமாறுறாரு. வித்இன் 3 or 4 days நான் உங்களுக்கு கரெக்ட் ரிப்போர்ட் தரேன். எக்ஸலன்ட், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். ஹலோ, கீதா ஸ்பீக்கிங். யாரு? ஏ பொண்ணு, நான் யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எங்க முதலாளி மோகன் சார பத்தி உனக்கு தெரியாது. அவர் விஷயத்துல அனாவசியமா குறுக்கிடாது. மறுபடியும் அவரை பின்தொடர்ந்தோ பேச்சு கொடுத்தோ ஏதாவது தொல்ல பண்ண உன் உயிருக்கே ஆபத்து. ஜாக்கிரதை. வணக்கம் சார். உனக்கு என்ன வேணும்? மறுபடியும் ஏன் தொடர்ந்து வர்றேன்? எனக்கு ஏன் தொல்லை கொடுக்கறேன் சார்? நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்க வரல. உங்க கலர் ரசனைக்கு இந்த அழகான பொம்மைய அன்பளிப்பா கொடுக்க வந்தேன். எனக்கு இதுல எல்லாம் எந்த ஆசையும் கிடையாது. என்ன சார் இது, ஆச்சரியமா இருக்கே. எனக்கு பயந்து நீங்க ஏன் ஊரை விட்டு ஓடணும்? உனக்கு பயந்து ஊரை விட்டு ஓடுறேன்?
உன்னை கண்டு நான் ஏன் பயப்படணும்? என்ன சார், வீட்டுல யாரையும் காணுமே? அம்மா எங்க? உங்க ஃப்ரெண்ட் இல்லையா? அம்மா உள்ள வேலையா இருக்காங்க, சந்திர மேல இருக்கான். அதெல்லாம் உனக்கு எதுக்கு? தயவு செஞ்சுக்கிறது போயிடு. போறேன் சார். ஏன் விரட்டுங்க? உங்க வீட்டுல வேலை பார்த்தாலே மல்லிகா, அவ உங்க வீட்டுல வேலை பாக்குறதுக்கு முன்னால எங்க வீட்டுல கொஞ்ச நாளா வேலை பார்த்தா. உங்க வீட்டுல வேலை பார்க்கும் போதும் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வருவா. அப்போ உங்களை பத்தி சில விஷயங்களை என்கிட்ட சொன்னா. எங்க முதலாளி ரொம்ப நல்லவரு, தங்கமானவர்னு சொன்னான். ஏன் சார், நான் பேப்பர்ல படிச்சேன், உங்க வீட்டுல வேலை பார்த்த மல்லிகாவ நீங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லிருக்கீங்களே. உங்களை பார்க்காமலே உங்களை பத்தி அவ எப்படி அவ்வளவு உயர்வா சொன்னா? ஆமா, அதான் எனக்கும் புரியல. இத பாரு, யாரோ என்ன பத்தி ஏதோ பேசலாம், அதுக்கு எனக்கு எந்த வித சம்பந்தம் இல்லை. நீ போயிடு. மாறி வர்றாடா, போடா சீக்கிரம். இந்த முறை போடா. ஸ்டூபிட் நான்சென்ஸ், ரோடை விட்டு விலகியா? நான் விலகுறேம்மா, நீ தான் விலக மாட்டேங்கிற. விலக வைக்கிறோம். என்ன விலக வைக்கிறோமா? ஆமாம்மா, மோகன் ஐயா வீட்டுக்கு வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு குழப்பறையாம. எங்க ஐயா பெரிய கோடீஸ்வரர், அவரை யாரும் எதுவும் செய்ய முடியாது. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் விஷயம் தெரிஞ்சு ஒதுங்கி இருக்கும் போது உனக்கு மட்டும் என்ன வந்தது? நீ ஒதுங்கி இருக்க வேண்டியதானே. அன்னைக்கே டெலிபோன்ல எச்சரிக்கை பண்ணணும், புத்தி வரல, இப்ப புத்தி கற்பிக்க போறோம். எனக்கு புத்தி கற்பிக்க போறீங்களா? ஏற்கனவே சொன்னதுதான் உண்மை. நான் அந்த பெண்ணை கொலை செய்யல. நான் மல்லிகாவை பார்த்தது அவ செத்து கிடந்தப்பதான். நான் ஏற்கனவே பல தொல்லைகளை அனுபவிச்சிருக்கேன்.
வேற மேல என்ன சொல்லப்படுத்தாதீங்க சார். மோகன், ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. எங்க கிட்ட பல ஆதாரங்கள் இருக்கு. கீதாவை டெலிபோன்ல கூப்பிட்டு மிரட்டி இருக்கீங்க. அவளை ஆள் வச்சு அடிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க. அப்பட்டமான போய், நான் கீதாவை மிரட்டல, அவளை அடிக்கிறதுக்கு ஆள் வச்சல. இல்ல, இவ ஒரு போலீஸ் ஆபீசர் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இவளை பார்த்து பயந்துருக்கீங்க. இவளை சந்திக்கிறதே வெறுத்தீங்க. மறுபடியும் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்களை ஃபாலோ பண்ணப்போ ஆத்திரப்பட்டு மிரட்டி இருக்கீங்க. உண்டா இல்லையா? ஆமா, இவளை விட்டு நான் விலகி போறது உண்மை. இவளை பார்த்து பயந்தது உண்மை. இவளை கண்டு நீங்க எதுக்காக பயப்படணும்? அது என் சொந்த விஷயம். அதுக்கு இந்த கொலைக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. முன்னுக்கு பின்ன சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க. என்ன நடந்திருக்கும் நான் சொல்லட்டுமா? மிஸ்டர் மோகன், மல்லிகா ஒரு அழகான பொண்ணு. அவ மேல நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்க. உங்க அம்மாவுக்கும் நண்பனுக்கும் தெரியாம ராத்திரி நேரத்துல அவகிட்ட போய் ஏதோ பொய்ய சொல்லி உங்க வீட்டுல இருக்கிற அவுட் ஹவுஸ்க்கு அவளை அழைச்சிட்டு வந்து பலாத்காரம் பண்ணிருக்கீங்க. அவ எப்படியோ தப்பிச்சு ஓடி போயிட்டான். விஷயம் வெளியே தெரிஞ்சா மானம் போயிடுமேங்கிற பயத்துல அவளை குத்தி கொண்டுட்டீங்க. அதோட நிறுத்துட்டு கீதாவை கண்டு பயந்து விலகி போனதுனாலதானே உங்களுக்கு ஏ மேல இந்த சந்தேகம்? நான் இவளை கண்டு ஏன் பயந்தேன், ஏன் விலகி போனேங்கிறதுக்கு காரணத்தை சொல்றேன். விசித்திரமான கதையை நீங்களுக்கு கேளு. அவன் என் ஃப்ரெண்டு சந்திரனும் மெர்காராவில் இருக்கிற எங்க எஸ்டேட்டுக்கு போனோம். என்ன பசுமையா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குதுப்பா. அற்புதம்னா இதுதான் அற்புதம். இதுவரை நீ ஹில் ஸ்டேஷனுக்கே வந்தது இல்லையா? நான் ஹில்லையும் பார்த்ததில்லை, ஸ்டேஷனையும் பார்த்ததில்லை. அப்பா, ஜில்லுன்னு காத்தடிச்சு என்ன கில்லுன்னு அழுதுப்பா. சொர்க்கம் லோகம்னா இதுதான்ப்பா. இது என்ன, இன்னும் இருக்கு, வா காட்டுறேன். இன்னும் இருக்கா? அப்ப விடு வண்டிய ஸ்பீடா. சாய் எங்கப்பா, எவ்வளவு பெரிய பங்களாப்பா. வருஷத்துல ரெண்டு ஒரு நாள் தான் தங்க போறேன். இவ்வளவு பெரிய பங்களா ஏன் கட்டினேன்? நானா கட்டினேன்? அப்பா கட்டி வச்சிருக்காரு. இங்க மட்டுமா கட்டினாரு? அவருக்கு எங்கெங்க பிசினஸ் இருக்கோ அங்கெல்லாம் பெரிய பெரிய மாளிகையா கட்டி வச்சிருக்காரு. ராஜா மாதிரி வாழ்ந்தவர். என்ன கோபண்ணா, டிஃபன் ஏதாவது இருக்கா? நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சதா ஆப்போ தேங்காலு ரெடி மாடி தண்ணி ஃபர்ஸ்ட் சானா மாடி ஹோகி குளிக்க சொல்றாரு. வா. உனக்கு பிராணாயம் தெரியுமா?
சலங்கு சத்தம் கேள்ததே, அம்மா வாசம் மாதிரி இருட்டா இருந்தாலும் நிலா வெளிச்சம் பளிச்சுன்னு காந்ததே. அம்மாவாசையில ஏறி நிலா ஒளி இன்னொரு பேர் இருக்குது. என்னது? அது வில்லையப்பேட்டை போட்டுட்டு வருது, அதாவது வெள்ள துணி போத்திட்டு வருது. அது பேரு மோகினி பிசாசு. அம்மா, அந்த பேய்க்கு வேற கலர் பிடிக்காதா? இன்னொரு பேய் இருக்குது, அது கெம்பு பட்டையை போட்டுட்டு வருது. என்னையா, எல்லா பேயும் பட்டை போட்டுட்டு வந்தா போதை ஆயிடுமையா? சேர்ப்பு ட்ரெஸ் போட்டுட்டு வருது, அது ஹெசரு ரத்த கட்டேரி. ரத்த கட்டேரி கொடுத்தாய்த்தா? கொடுத்தாய்த்தே. இந்த பேய்களுக்கு கூட ஜாதி இருந்தா? இருக்குதே. குள்ளி வாய்ப்பு சாசு, ரத்த கட்டேரி, மோகினி பேய். எங்கள் இனத்தையே நீ தப்பாக பேசிவிட்டாய், உன்னை மன்னிக்கவே முடியாது. உன் ரத்தத்தை குடித்தே தீருவேன். சமீப காலத்துல நான் ரத்த தானம் கொடுத்துட்டேன். என் உடம்புல கொஞ்சம் ரத்தம் தான் இருக்குது. இந்த குண்டன் கீழே படுத்திருக்கானே, அவ உடம்புல ரெண்டு மடங்கு ரத்தம் ஓடுது, அதை உறிஞ்சிக்கோங்க. அது மட்டும் இல்ல, டாக்டர் என்ன டெஸ்ட் பண்ணிட்டு உடம்புல கெட்ட ரத்தம் ஓடுதுன்னு சொல்லிட்டாரு. இவன் சமையல உருண்டை உருண்டையா வாயில போட்டு போட்டு இவனுக்கு நல்ல ரத்தம் ஓடுது, உறிஞ்சிக்கோங்க. முடியாது. தமிழ்நாடு பூரா உங்களுக்கு ரசிக மன்றம் திறக்கிறேன். மாநாடு நடத்துற, விழா நடத்துற, வசூல் நான் எடுத்துற, என்ன மன்னிச்சுக்குங்க. நீயாவது நம்மள வந்து மிரட்டுறதாவது எவ்வளவு தைரியமா நான் இருக்கிறேன். இந்த முண்டன் நான் பேய் பேயின பொத்து நாளை காலையில டிபனுக்கு என்ன பண்ண போறேன்? நான் கோபண்ணா இருக்கானே கூட்டானே. பேய் வேஷம் போட்டு நீ வந்தியா? என்ன பார்த்தானா, ஹார்ட் அட்டாக், அப்படியே நெஞ்சில கை வச்சு பொத்துன்னு வந்துட்டான். போலீஸ் போன சும்மா சாகல, சும்மா செத்தா மாதிரி நடிச்சேன். செத்த ரத்தத்தை பேய் குடிக்காதுன்னு எங்க தாத்தா ஹேரிட்டாரு, அதான் செத்தா மாதிரி கீழே விழுந்த. சொல்லுவான நாட்டியம் காண்பதெல்லாமே அதிசயம் ஆனந்தம்.
என்ன பார்க்க வந்தீங்களா? சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பனே. நான் ஒன்ன பார்க்க வரல வீரன். எல்லாரும் இந்த ஆரஞ்சு தோட்டத்தை தாண்டி போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படி என்னதான் மர்மம் இருக்குன்னு பார்க்கலாமேன்னு கால் போன போக்கில் சுற்றிக்கிட்டே வந்தேன். திரும்பி போக வழி தெரியல. திடீர்னு மழை பிடிச்சிருச்சு. இங்கே ஒரு குடிசை தெரியுதேன்னு ஓடியா இருந்தா இது உன் வீடு. சரி சரி, அதை விடுங்க. சூடாக ஏதாவது சாப்பிட்றீங்களா? வேண்டாம் வேண்டாம், மழை விட்டது நான் பங்களாவுக்கு போயிடுறேன்.
இந்த மழை இப்போதைக்கு நிற்காது. அப்படியே நின்னாலும் இந்த ராத்திரி நீங்க பங்களாவுக்கு போக முடியாது. ரொம்ப தூரம். பேசாம எங்க கூடயே சாப்பிட்டு இங்கேயே படுத்துங்க. காமினி, அம்மா காமினி. இதுதான் நம்ம முதலாளி. போய் சுட சுட சோறாக்கு முதலாளி. இதுதான் என் ஒரே ஒரு பொண்ணு. முதலாளி உட்காருங்க. முதலாளி உங்களுக்கு எப்ப கல்யாணம்? இந்த வருஷமே முடிச்சிடணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. முடிச்சிட வேண்டியதுதான். உங்க கல்யாணத்தை சாக்கா வச்சுதான் நான் கூட முத முதல்ல பட்டணத்துக்கு வரலான் இருக்கேன். உங்களுக்கு சொல்லாமலா வீரண்ணா? பொழுது விடியறதுக்கு முன்னாலேயே வேலைக்கு போயிட்டாரு. உங்களுக்கு டீ போட்டு கொடுக்க சொன்னாரு. உங்க பங்களாவுக்கு வழிகாட்டு சொன்னாரு. என்ன சீக்கிரம் போக சொல்றியா? போயிடுறேன். நான் அப்படி சொல்லல. நீங்களா வழி பார்த்து போயிடுவீங்களா இல்ல உங்களுக்கு வழிகாட்ட நான் வரணுமா? ஆமா, எனக்கு வழிகாட்ட நீதான் வரணும். போலாமா? வாங்க. அட பாவி மோகன், அந்த பக்கம் போகாதடா போகாதடான்னு சொன்னனே, போயிட்டியே. உன்னை நான் மறுபடியும் எப்படா பார்க்க போறேன்? கோப்பண்ணா, சின்ன வயசுல ஒரே ஒரு வேர்க்கடலை உருண்டிய வாங்கி சட்டையில வச்சு காக்கா கடி கடிச்சு பாதி பாதியா ரெண்டு பேரும் சாப்பிடுவோம். அப்படிப்பட்ட என்ன விட்டுட்டு அவன் மட்டும் தனியா போயிட்டான். கோப்பண்ணா கோப்பண்ணா, என் நண்பன் உயிரை குடிச்ச அந்த பேயை நான் சும்மா விட போறதில்ல. ஒரு கை பார்த்தே திருவேன். வேடா வேடா, அப்புறம் அந்த பேய் நம்ம ரெண்டு கையையும் பார்த்துடும். முதல்ல ஆக விட்டு கெல்சா நோடி. ஏண்டா கோப்பண்ணா, அந்த பேய் ரத்தத்தை உறிஞ்சிட்டு உடம்ப தின்னுடுமா? அந்த பேய் மாம்ச தின்னதில்ல, சைவ பேயா? அவது அவது. அப்ப அந்த உடம்ப என்னடா செய்யும்? மலை உச்சியில இருந்து தூக்கி எரிஞ்சிடும். கோப்பண்ணா, கடைசியா என் நண்பனுடைய முகத்தை கூட பார்க்க முடியாம போயிடுச்சேடா. அவங்க அம்மா கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஆமா, இப்போ திருப்பு ரொம்ப அவசியம். ராத்திரி பூரா நீ ஊரை சுத்திட்டு வந்த, நாங்க எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? மோகன், ராத்திரி எல்லாம் எங்க போயிருந்த? கோபண்ணா, ஒரு டீ சூடா இருக்கணும், நிறைய சக்கரை போட்டு கொண்டு வா. கோபண்ணா, மோகனுடைய நடவடிக்கையில ஒரு மோறுதல் தெரியல. அவது அவது. Thank you.
யாரை தேடிட்டு இருக்கீங்க? ஒண்ணுல சும்மா அப்படி வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, இது என்ன சின்ன பொட்டி? பொட்டி இல்ல, இது கேமரா. இதனால போட்டோ எடுக்கிறது. அப்படின்னா? அப்படின்னா உனக்கு எப்படி விலக வைக்கிறது? நீ நேரைய பாரு. இந்த பாத்தியா, அழகிய கொக்கு, அழகா இருக்கே. நீங்க வரைஞ்சீங்களா? வரையறது இல்ல, இந்த கேமரானால போட்டோ எடுக்கிறது. அதாவது இந்த பொட்டியினால படம் பிடிக்கிறது. இன்னும் நிறைய இருக்கு பாரு. எனக்கு தெரியாம என்ன படம் பிடிச்சிங்களா? ஆமா, இன்னும் நிறைய எடுத்திருக்கேன் பாரு. நான் குளிக்கும் போது கூட பாத்தீங்களா? நான் பார்க்கல, இந்த பொட்டி பார்த்து படம் எடுத்தது. அது எப்படி? பொட்டி தானா நடந்து வந்து படம் எடுக்குமா? உங்க கையில தானே இருக்கு. நீங்க ரொம்ப நல்லவர் நினைச்சேன். இருங்க இருங்க, இப்பவே எங்க அப்பா கிட்ட போய் இதெல்லாம் சொல்ல போற. தாராளமா சொல்லு. உங்க அப்பா குணம் எனக்கு நல்லா தெரியும். நீ சொன்ன உடனே அருவாள தூக்கிட்டு வந்து ஒரே வெட்ட வெட்ட போறாரு. நிம்மதியா போய் வாழ்க்கை வெறுத்து போச்சா? ஆமா கமினி, கொஞ்ச நாளா எனக்கு பசி இல்ல, தாகம் இல்ல, சோறு இல்ல, தூக்கம் இல்ல. 24 மணி நேரம் உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா போதும்னு தோணுது. கொஞ்ச நேரம் உன்னை பாக்காட்டி கூட என் மனசு என்னமோ பண்ணுது. அய்யோ, இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா நிஜமாவே அப்பா கிட்ட சொல்லிடுவேன். இந்த படங்கள்லாம் நான் எடுத்துக்கிட்டுமா? தாராளமா. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கோமா? அங்க பாரு, அங்க பாரு. ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணுமில்லையே, சும்மா சும்மா என்கிட்ட மறைக்காத, எல்லாம் எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அன்னைக்கு நீயும் அவரும் பேசிக்கிட்டு இருந்தத நான் பார்த்தேன். சீ, அதெல்லாம் சும்மா. காமினி, இந்த விஷயத்துல உன்னை விட எனக்கு அனுபவம் ஜாஸ்தி. எங்க நான் யாருக்கிட்டயாவது சொல்லிடுவேன்னு பயப்படாத. எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் ஜாதி வெறி பிடிச்சு அலையிற உங்க அப்பா இதுக்கு சம்மதிப்பாராங்கிறதா. எதுக்கும் அவர்கிட்ட பழகும் போது ஒரு எல்லையோட பழகு. என்னப்பா மறந்து குட்டிங்க? மார்க்கு கீழேதான்ப்பா இருக்கு. என்னப்பா உன் உடம்புக்கு? என் உடம்புக்கு ஒண்ணுமா, கல்லு மாதிரி இருக்கிறேன். பின்ன யாருக்குப்பா மருந்து? முதலாளிக்கு இந்த குளிர் தாங்கல, நாலு நாளா ஜுரமா. யாரோ டாக்டர் டவுன்ல இருந்து இந்த மருந்து கொடுத்தாரா, ஒண்ணும் சரியாகல. எனக்கு இப்பதாம்மா தெரியும், நான் பூர்ணம் தரேன், பால்ல கலை குடிச்சா சரியா போயிடுன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் மருந்து கொண்டு கொடுத்துட்டு வரமா? என்ன
நல்ல எருமாட்டு கொம்பு மாதிரியா இருக்குது. அதையே அவர் எடுக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மருந்து மாதிரியே எனக்கு நம்பிக்கை வந்தது. நீ குடிக்க மாட்டே கொஞ்சம். நான் சொல்லல காமினி, இதான் காமினியா இது மோகனி மாதிரியே இருக்கு. மோகன் நீ ரொம்ப குடுத்து வச்சவன். ஐயோ மருந்து போய் நான் சொல்றத போட்டுக்கிறேன். குடி குடி, இந்த குடி இருங்க நான் கொடுக்கிறேன். அதான் நல்லது, நான் கொடுத்தா கசக்குதுன்றான், நீ கொடுத்தா இனிக்கும். மோகன் மோகினி விபரீதமா போயிடுமே சொல்லி அனுப்பல. இருந்த ஒரே நாள் எனக்கு காய்ச்சல் சரியா போயிடும். இங்க வந்தேன்னு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? நான் போயிட்டு வரேன். இன்னும் ஒருவேளை நீங்க மருந்து ஒழுங்கா சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமா ரெண்டு நாள்ல குணமாயிடும். நான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க மருந்து சாப்பிடறதுக்கு அடம் பிடிச்சீங்கன்னா நாம சந்திக்கிறதுக்கு ஒரு மாசம் ஆனாலும் ஆகும். ஜாக்கிரத. சொல்லுவாங்க முதல் தடவை பார்த்த உடனே உள்ளத்தை பறிகொடுத்துட்டேன். ஆனா என்ன பொறுத்தவரையில் உன்னை பார்க்காமலே என் மனசு பறிகொடுத்துட்டேன். ஆமா காமினி, முதல்ல நான் உன்னை எங்க பார்த்தேன்? உன் குரலை தானே கேட்டேன். குரலை கேட்ட உடனே என் மனசு பறிகொடுத்துட்டேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. முதல் தடவை உங்களை சந்திச்சப்போ எனக்கு பயமா இருந்தது, ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஒரு வாரமா வராம இருந்தீங்களே, அப்ப நான் துடிச்சு போயிட்டேன். எப்பவும் உங்க நினைவாவே இருந்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சுகிட்ட? உங்க மேல எனக்கு ஒரு இதுன்னு. எதுன்னு? சீப்போங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க பாப்பா. அதுக்கு பேருதான் காதல். அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இது பாருங்க, ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை நினைக்கிறப்பா எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு. அதே நேரத்துல எங்க அப்பாவை நினைக்கும் போது திடீர் திடீர்னு தூக்கி வாரி போடுது. காபினி பயப்படாத, உங்க அப்பாவை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. கள்ள கபடம் இல்லாத உன் சிரிப்புல நான் அந்த வானவில்லையே பார்க்கிறேன். Thank you.
கனவில் போலே என் வாழ்விலே வந்தாய். உன் பார்வையால் என்னை வென்றாய். என் உயிரிலே நீ கலந்தாய். வருவானவில் போலே என் வாழ்விலே வந்தாய். உன் பார்வையால் வானவில் தூங்கவா வனராணியின் இதழ்களில் புதுராகம் பாடவா. மடிகொண்ட தேனை மனம் கொள்ள வருகின்ற முல்லை இங்கே. கலைமானின் உள்ளம் கலையாமல் கழிக்கின்ற கலைஞன் எங்கே. கலைகளி கலைஞனா கவிதைகள் பாடவா. ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய். உன் பார்வையால் என்னை வென்றாய். என் உயிரிலே நீ கலந்தாய். ஒரு வானவில் உள்ளம் உனது அணைக்கின்ற சொந்தம் வளராதோ. இனி எந்த வாழ்வும் உனது தொடர்கவே வளர்கவே. இது ஒரு காவியம் ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய். உன் பார்வையால் என்னை வென்றாய். என் உயிரிலே ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய். உன் பார்வையால் என்னை வென்றாய். என் உயிரிலே நீ கலந்தாய். ஒரு வானவில் காமினி அடுத்த மாசம் உனக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள்ள யார் தெரியுமா? பசவண்ணா. என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டமாடான்னு கேட்டேன். இனிக்கிறா உன்னை கட்டிக்கிறதுக்கு அவனுக்கு கசக்குமா? இப்ப எனக்கு எதுக்குப்பா கல்யாணம்? கொஞ்ச நாள் போகட்டுமே. நான் கோடு கிடைச்சா நம்ம ஜாதிக்கார யாரும் தாண்ட மாட்டான். நான் சொன்னா சொன்னதுதான். அடுத்த மாசம் உனக்கும் பசவண்ணாவுக்கும் கல்யாணம். எனக்கும் பசவண்ணாவுக்கும் கல்யாணம்னு எங்க அப்பா சொல்றாரு. அதெல்லாம் ஒரு நாள் நடக்காது. சத்தியமா சொல்றேன், இந்த உலகத்துல எந்த சக்தியாலும் உன்னை எங்கிட்ட பிரிக்க முடியாது. ஆமா, ஏன் சத்தியம் எல்லாம் பண்றீங்க? நான் உங்ககிட்ட சத்தியம் வாங்கிட்டா பழகினேன். எந்த நேரத்திலையும் நீங்க என்ன கைவிட மாட்டீங்கிற நம்பிக்கையில தான் நான் உங்களோட பழகினேன். அடி ரோஜி, என் குல பெருமையை கெடுக்கிறதுக்கா எனக்கு மகனா பிறந்த உன்னை? எனக்கு ஒரு ஆசிரியர் ஒண்ணு ஒரே வெட்டா வச்சிருவேன். உன் பணத்துக்கும் பௌஷுக்கும்
உன்னறியாதே மக மயங்கறான். ஆனா நான் மயங்க மாட்டேன். உனக்கு பெருமையையும் ஜாதி கட்டுப்பாட்டி உயிரா மதிக்கிறவனா? மரியாதையா போயிடு, மறுபடியும் எங்க வாழ்க்கையில குறுக்கிடாத போயிடு. நான் சொல்றது கேளு, நான் காமனி காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். காமினி, காமினி, அப்பா முடிச்சுக்கிட்டாருனா கொலையே பண்ணிடுவாரு. தயவு செய்து நீங்க போயிடுங்க, என்ன மறந்துடுங்க. காமினி, அடுத்த ஜென்மத்திலேயாவது நாம ஒன்னா சேர்ந்து வாழலாம். நீங்க போயிடுங்க. காமினி, பயப்படாது, நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நான் சொல்றது கேளு. உன் தோழி ராஜா திக்கிட்ட எல்லாம் விவரமா சொல்லிருக்கு. அவ சொல்றபடி நீ கேட்கல. உனக்கு பசவண்ணாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். அடுத்த நிமிஷம் நான் உயிரோடவே இருக்கேன். போங்கடி, போய் கோவிலுக்கு மாப்பிள்ள வந்தாச்சுன்னு பாத்துறாங்க, போங்க போங்க. காமினி, உனக்காக அவர் காத்துட்டு இருக்காரு. என் துணிமணியில போட்டுட்டு நீ தப்பிச்சிடு. மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா போயிடுமா, அவங்க வந்துட போறாங்க. அது அலங்காரம் தான் முடிஞ்சாச்சா? புறப்படுமா, மாப்பிள வந்தாச்சு. மனக்கோலத்தில் இருக்கிற மக முகத்தை நான் பார்க்கணும். திரும்பி பாருமா. ராஜாத்தி, காமினி எங்கே சொல்லு, சொல்லுங்க. பொண்ணு ஓடி போயிட்டா அதுக்கு என் பொண்ணை அடிக்க போற? இவ உடந்தியா இல்ல, ஓட முடியுமா?
உங்க மடியில சாகிறதுக்கு நான் பாக்கிய செஞ்சிருக்கணும். காமினி, இல்ல காமினி, நான் பாவி, உன் சாவுக்கு நானே காரணமா இருக்கேன். உன் வாழ்க்கையில குறிக்கலாம், நான் பேசாம போயிருக்கேன். அப்படி சொல்லாதீங்க மோகன். பிடிக்காத ஒருத்தர் கட்டிக்கிட்டு நடைப்பிடமா வாழறத விட பிடிச்சவங்க மடியில சந்தோஷமா சாகலாம். மோகன், காமினி, சூப்பர் மார்க்கெட்னு ஒரு படம் நான் பார்த்தேன், சிரிச்சு சிரிச்சு எனக்கு வயிறே புண்ணாய் போச்சு. உனக்காக இன்னொரு தடவை நம்ம ரெண்டு பேருமே போய் பார்ப்போம், வரியா? நான் வரல சந்திரா. மோகன், நடந்தது நடந்து போச்சு, அதையே நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா செத்து போனவ திரும்பி வரப்போறா. விதின்னு அதெல்லாம் மறந்துடுறா. என்ன தொந்தரவு பண்ணாது பிளீஸ், நீ போயிடு. மோகன், சோகமா இருக்கிற மனுஷனுக்கு தனிமைதான் முதல் எதிரி. சோகத்தை மறக்கணும்னா தனிமையை விளக்கணும். முதல்ல நீ என்ன விட்டு விலகி போ, நிலைமை தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். போடா மோகன். நீ போக புரியா இல்லையா மோகன்? ஐ சே கெட் அவுட். சந்திரா, 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 நில்லு. என்ன மன்னிச்சிரு சந்திரா, நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். யாருகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிடுறேன். காலையில அம்மா கிட்ட கூட கடுமையா பேசிட்டேன். ஏன் சோகத்துல நான் கொஞ்சம் கொஞ்சமா அமைங்கி போயிட்டே இருக்கேன், அது எனக்கே நல்லா தெரியுது. அதுல இருந்து என்னால மீள முடியலையே, என்ன செய்ய சொல்றேன் மோகன்? இதுக்குத்தான் நான் காலையிலேயே உனக்கு ஒரு வழி சொல்ல வந்தேன். யாரும் தொல்ல கொடுக்காதீங்கன்னு நீ சத்தம் போட்டேன், நான் போயிட்டேன். நாம ஒரு வழியில போகும்போது எதிர்பாராத விதமா அந்த வழி அடைச்சு போச்சுன்னா மத்தவங்க சொல்ற வழியில திரும்பி நடக்கிறதுதான் புத்திசாலித்தனம். மோகன், பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. குழந்தை குட்டின புதிய பாசம் உருவாகும் போது உன் மனசுல இருக்கிற பழைய நினைவெல்லாம் உள்ள மறைஞ்சிரும். ஆமா மோகன், அம்மா சொல்றதுதான் சரின்னு எனக்கும் படுது. ஏன் காமினி அவ்வளவு சுலபமா என்னால மறக்க முடியாது, மறக்கவும் நான் விரும்பல. இப்படி ஒரே அறையில அடைஞ்சுகிட்டு ஒருத்தர்கிட்டயும் மனம் விட்டு பேசாம இருந்தேன்னா உனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். மோகன், நீ என் ஒரே பிள்ளை, எவ்வளவோ ஆஸ்திக்கு சொந்தக்கார. உன்னை இந்த நிலைமையில பார்த்துக்கிட்டு என்னால எப்படிதான் நிம்மதியா இருக்க முடியும்? கல்யாணத்தை தவிர வேற எது வேணாலும் சொல்லுங்க, அந்த வழியில கண்ணை மூடிட்டு நடக்கிறேன். சரி, நீ இதுவரை பார்க்காத ஊர்களுக்கும் கோயில்களுக்கும் உல்லாச இடங்களுக்கும் போயிட்டு வா. இந்த உலகம் எவ்வளவு விரிஞ்சு பறந்து கிடக்கு, எத்தனை வகையான மனிதர்கள், எத்தனை வகையான வாழ்க்கைகள், எத்தனை விதமான கேளிக்கைகள் தினமும் இந்த உலகத்துல உருவாகி மறையுதுங்கிறத நீ நேர போய் பார்த்துட்டு வா. ஒரே சிந்தனையில மூழ்கி கிடக்கிற மனுஷனுக்கு பிரயாணங்கள் பலவிதமான சிந்தனைகளை உற்பத்தி செய்து சகல விதமான பாடங்களையும் சொல்லிக் கொடுக்கும். நீயும் சந்திரனும் போயிட்டு வாங்கப்பா. சரிம்மா. மோகன்,
இந்த டான்ஸ் தான் நேத்தே பாத்துட்டுமே. புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குது, நான் போய் பார்த்தேன். யானை எல்லாம் அதுல சண்டை போடுது, வரையா போல? இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, நீ வேணும்னா போ. ஆமா, இவன் பார்த்ததையே பாத்துட்டு இருப்பானே. நான் வரேன். மூர்த்தியே நிந்த செய்வதோ கஷ்டமந்திது கோமியரும் பிரதே என்ன வேணும் சார்? ஒரு வாரம் ஆளே காணோம், லீவ்ல இருந்து. ரோசி. எஸ் சார். டுமாரோ டே டியூட்டி. ஓகே சார். ஹாய் ஜேம். ஹாய். என்ன வேணும்? பிளீஸ், உங்களுக்கு என்ன வேணும்? ரெண்டு கப் டீ. ஸ்ட்ராங்கா. என்னடா இது, என்னால நம்பவே முடியலையே, ஆச்சரியமா இருக்குதே. ஹாய். ஹாய். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கெட் இன். ஸ்டூபிட் புண்ணே. நான்சென்ஸ். யாரோ சி ஒரு ராஸ்கல் நேத்துல இருந்து என்ன மறைச்சு மறைச்சு பாத்துட்டு இருக்கா. நம்ம கேட் வரட்டுமா? Don't waste the time. Come on. What, Mr. Davy? என்ன வச்சிருக்கீங்க? பழைய டைரிய படிச்சிருக்கேன். டைரி எழுதுறதுக்கு நன்மை என்ன தெரியுமா உனக்கு? 20 வருஷத்துக்கு முன்னால நாம எப்படி இருந்தோம், என்ன செஞ்சுட்டு இருந்தோம், அந்த காட்சிகள்லாம் அப்படியே படமா மனசுல ஓடும். How sweet it was. அந்த இனிமையான நாட்கள் திரும்ப வராதான்ற ஏக்கமே வந்தது. You know something? எனக்கு இப்ப 45 வயசாகுது. 40க்கு மேல வாலிபம் திரும்பும் சொல்லுவாங்க. அதனால அடுத்த வருஷம் நாம ரெண்டு பேரும் ஜாலியா ஒரு ஹனிமூன் போயிட்டு வந்தா எப்படி? முதல்ல வயசுக்கு வந்து நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளை ஹனிமூனுக்கு அனுப்புங்க. மிஸ்ஸஸ் டேவிட், அது ரோசியோட கவலை. அவ வாழ்க்கையை அவளே தான் அமைச்சுக்கணும். தன்னைத்தானே காப்பாத்திக்கிற அளவுக்கு அக்கறையோட தான் அவளை நாம வளர்த்திருக்கோம். அவ்வளவுதான் நம்ம கடமை. அதுக்கு மேல பெத்தவங்க என்ற உரிமையை வச்சுக்கிட்டு அவளுடைய ஆசா பாசங்கள்ல நாம தலையிடக்கூடாது. அதுன்னு அப்படி சொல்லிட்டீங்க. அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? அந்த ஜேம்ஸ் கூட அவ ரொம்ப நெருங்கி பழகிறது எனக்கு பிடிக்கல. நோ நோ, ஜேம்ஸ் ரொம்ப நல்ல பையன். அப்போ அவனுக்கே அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க.
அவங்கிட்ட இதை பத்தி பேசுங்க. ஏன் அவசரப்படுறேன்? ரோசி மனசுல என்ன இருக்குன்றத அவளே சொல்லட்டும். ஃப்ரெண்ட்ஷிப் வேற, காதல் வேற. ஒரு பாய் ஃப்ரெண்டோட சாதாரணமா பழகிறது காதல் ஆகாது. அப்ப அவங்களா சொல்ற வரைக்கும் அவங்க கிட்ட கேட்க வேண்டாம் சொல்றீங்களா? கரெக்ட். ஆமா, ஏதோ ஹனிமூன் சொன்னீங்களே, நிஜமாவே ஆஃப்டர் 40 அந்த மாதிரி ஒரு ஹாப்பி லைஃப் இருக்குன்னு சொல்றீங்களா? நிச்சயமா இருக்கு மிஸ்ஸஸ் டேவிட். சின்ன வயசுல ஆசைகள் அதிகமா இருக்கும், அனுபவம் குறைச்சலா இருக்கும். அனுபவம் அதிகமாகும் போது ஆசையும் வெறியும் குறைஞ்சு அன்பும் பாசமும் ஆழமா ஏற்படும். அந்த நிலையில் ஏற்படுற உறவு தான் ஆத்ம திருப்தி. நினைக்கிறேன் விலைவாசி பிரச்சனையா இருக்கும், இல்ல மத சம்பந்தமான விளக்கமா இருக்கும், வயசான ரெண்டு பேர் வேற எதை பத்தி பேசுவாங்க? இதெல்லாம் பத்தி உங்களுக்கு புரியணும்னா இன்னும் உங்க ரெண்டு பேருக்கும் 20 வயசு ஜாஸ்தி ஆகணும். ஓ ஜீசஸ், அது வரைக்கும் எங்களால காத்துட்டு இருக்க முடியாது. ரோசி 6:15 மெயின் பிக்சர் சீக்கிரம் பண்ணிக்க. கம் ஆன், இது 5 மினிட்ஸ். ஹலோ ஜேம்ஸ். ஹாய். ஜஸ்ட் மினிட். இந்த மேரி பொம்மை நல்லா இருக்குல்ல? How much? 75 rupees. Pack it up, please. Yes, sir. Okay. Thank you. Come on, let's go. வேற ஒன்னு ஆர்டர் பண்ணுமா? வேண்டாம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நாளைக்கு வந்து மீட் பண்றேன். ஓகே. பெரர் மிஸ்டர், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உங்களுக்கு நாகரீகம் தெரியுமா? முன்பின் தெரியாத ஒரு பொண்ணை மறைச்சு மறைச்சு பாக்குறதும், கண்ட இடத்துக்கெல்லாம் பின் தொடர்ந்து வர்றதும் காலித்தனமான செய்யணும் உங்களுக்கு தெரியாது? செய்களுக்கான காரணம் புரியும். ரோசி, நான் உன்னை தவறான எண்ணத்தோட பார்க்கல, பின் தொடர்ல. பாலைவனத்துல நடந்து வர்றவன், தூரத்துல தெரியற காணல, நீர்னு ஆசையோட பார்க்கிற அப்பாவி மாதிரிதான் நான் உன்னை. என் பேர் மோகன். உன்ன மாதிரியே அச்சா இருந்த ஒரு பெண்ணை, காமினியை நான் காதலிச்சேன். என்ன மாதிரியா? போசி, இப்ப நீ என் கூட வீட்டுக்கு வா, அவ புகைப்படங்களை எல்லாம் காட்ட. உன்னால நம்பவே முடியாத அந்த சோக கதையை விவரமா சொல்றேன். என்ன நம்பு ரோசி, என்ன நம்பு. வாங்க. Thank you.
போசி, கண்ணுக்கு முன்னாலேயே நான் பறிகொடுத்த என் காதலி காதலி உன்னை போலவே இருப்பான். முதல்ல இந்த படங்களை பாரு, அப்பதான் நான் சொல்ற விஷயங்களை உன்னால நம்ப முடியும். இல்லைன்னா யாராலையும் நம்ப முடியாது. ரோசி, காமினியை பாத்தியா? என்னுடைய கதையை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகத்தை தீர்த்துக்க விரும்புறேன். நீயும் காமினியும் ரெட்ட குழந்தைகளா பிறந்து சிறு வயசுலயே பிரிஞ்சது உண்டா? இல்ல மகன், நான் எங்க அம்மா ஒரே பொண்ணு, பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோவாவில். இந்த திருவனந்தபுரத்துக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. ஆமா, நீங்க இந்த பொண்ண எங்க சந்திச்சீங்க? என்னுடைய மெக்காரா எஸ்டேட் போயிருந்தப்ப சந்திச்சேன். நாங்க ரெண்டு பேரும் மனப்பூர்வமா காதலிச்சோம். தகப்பன் கையால கொல்லப்பட்டு ஏ மடியிலே இறந்துட்டான். அந்த பிரிவின் சோகத்தை தாங்க முடியாம ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இந்த ஊருக்கு வந்தேன். எதிர்பாராத விதமா உன்னை சந்திச்சேன். என்னதான் நீ காமினி மாதிரி இருந்தாலும் உன்னை அடிக்கடி சந்திச்சதும் பின்தொடர்ந்ததும் தப்புதான். என்ன மன்னிச்சு ரோசி, இனிமே இந்த மாதிரி அநாகரிகமா நடந்துக்க மாட்டேன். நீ என்ன தவறா நினைக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த படங்களை காமிச்சு விவரத்தை சொல்றேன். பரவாயில்ல மோகன், உங்க நிலைமையில யாரா இருந்தாலும் இந்த ஆச்சரியமான அபூர்வமான சந்திப்ப எப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியும்? கேட்ட எனக்கே மனசு என்னமோ பண்ணுது. அனுபவிச்ச உங்களுக்கு எப்படி இருக்கும் மோகன்? இந்த ஆல்பத்தை நான் எடுத்துட்டு போட்டுமா? நான் வரேன். எனக்கு யார் அறுத்த தத்துவம் இது? நான் தான் ஜேம்ஸ் பாண்ட். பண்ணி ஆளுகளாச்சே. ரோசி! என்ன ஜேம்ஸ்? என்ன ரோசி, டல்லா இருக்க? பிக்சருக்கு வரலையா? இன்னைக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கேன். சாரி ஜேம்ஸ், ஒரே ஹெட்ஏக். நான் இன்னைக்கு பிக்சருக்கு வரல. டெம்பரேச்சர் இருக்கா? நோ டெம்பரேச்சர். ஓகே தென், டேக் ரெஸ்ட். நாளைக்கு மீட் பண்றேன். பாய். குட் நைட் ஜேம்ஸ். என்னது ஆச்சரியமா இருக்க? ஹோட்டல்லையும் இல்ல, வீட்டுக்கும் வரல. கொஞ்ச நாளாவே ரோசி சரியில்லை. எங்க போயிருக்கோம்? என்னப்பா, உன் ஃப்ரெண்ட நீயே தெரிஞ்சுக்கலையா? உங்க பொண்ணை பத்தி நீங்களே சரியா தெரிஞ்சுக்கலையே? நோ நோ நோ, என் மகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவளை நீ எங்க போனேன், எங்க வந்தேன், ஏன் லேட்டுன்னு எந்த கேள்வியுமே நான் கேட்கறது இல்ல. நீங்க கேட்க வேண்டாம், நான் கேட்கறேன். என்ன எதுக்கு அனாவசியமா ஹோட்டல் வாசல காக்க வைக்கணும்? முன்கூட்டியே ஏதாவது என்கேஜ்மெண்ட் இருந்தா சொல்லிருக்காமல்ல. ஹாய் ரோசி, எங்க போயிட்டு வர? என்ன ரோசி, இன்னைக்கு ஒரே மூடியா இருக்க? எங்கிட்ட கூட பேச மாட்டேங்க. ஜேம்ஸ், you are going too much. I don't like it. Oh.
சேர்ந்து வாழணுங்கிறதுக்காகத்தான் கடவுள் என்ன ரோசியா படிச்சிருக்காரு. ஆமா மோகன், என்னையே கடவுள் காமினி மாதிரியே படிச்சாரு. உங்களையே சந்திக்க வச்சாருன்னு நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். அந்த புதிருக்கு எனக்கு இப்பதான் விட கிடைச்சது. அதுவும் உங்களுக்காகத்தான். இனிமே நான் ரோசி இல்ல, காமினி. ஆமா மோகன், உங்க காமினி. அம்மா, இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்?
உங்க நண்பர் சந்திரன் கேசட் டேபிள் அந்த பாட்டு போட்டு கேட்டுகிட்டு இருந்தாரு. பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, யாரு பண்ணதுன்னு கேட்டேன். அவர் விவரம் சொன்னாரு. மோகன், ஏதோ ஒரு விபரீத சூழ்நிலையில அந்த காமனி உங்களை விட்டு போயிட்டா. ஆனா இந்த ரோசியே எந்த சூழ்நிலையிலையும் உங்களை விட்டு ஒரு கணம் கூட விலக மாட்டா. டாடி, டாடி, நான் சொல்லனே அந்த மோகன் இவர் தான். மோகன் இவர் என் டாடி, அது என் மம்மி. வணக்கம். How do you do? Fine. Take your seat. Thank you. மோகன், உங்களை பத்தின எல்லா விவரத்தையும் ரோசி சொன்னார். கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த போட்டோஸை பார்க்கலனா நாங்க இது நம்பிருக்கவே மாட்டோம். அது எப்படி பெத்த மகளையே கொல்றதுக்கு அந்த மனுஷனுக்கு மனசு வந்துச்சு? எல்லாம் படிப்பு இல்லாத அறியாமையினாலதான். மிஸ்டர் மோகன், அந்த பொண்ணு மம்மி மேலும் மேலும் அதை பத்தியே பேசி அவருடைய சோகத்தை அதிகப்படுத்தாதீங்க. என்ன மோகன், நீங்க ஒண்ணும் பேசலையே. எனக்கு சேர்த்துதான் நீயே பேசிட்டியே. வெல் சைட், வெல் சைட். ஹாய் ரோசி. ஹலோ ஜேம்ஸ், மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் மோகன். இவர் ஜேம்ஸ். தென் நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு ஷோக்கு நேரமாச்சு. நான் மிஸ்டர் மோகனோட போயிட்டு வந்துடுறேன். வாங்க மிஸ்டர் மோகன். பாய் பாய் ஜேம்ஸ். என்ன இதெல்லாம்? எதெல்லாம்? யார் இந்த மோகன்? ரோசியோட ஃப்ரெண்டு. இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? இவ நாளுக்கு ஒருத்தர் இழுத்துட்டு வந்து ஃப்ரெண்டுன்னு சொன்னா அவளை நீங்க கண்டிக்க வேண்டாம். Shut up, nonsense. ஒரு பெண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் வேணா இருக்கலாம், ஆனா கனவு மட்டும் ஒருத்தந்தா இருக்கணும். அங்கு ஆமா ஜேம்ஸ், ஒன்னு அறிமுகப்படுத்தும் போதும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் அறிமுகப்படுத்தினா. அதே மாதிரிதான் மோகனையும் ஃப்ரெண்டு அறிமுகப்படுத்தின. உனக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அதே மரியாதையை அவருக்கு கொடுக்குற அங்க கடவு போட்டிருக்கோம். நீ கோவிக்கிறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை ரோசியினுடைய மனசை நீ சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க தான் அவளை சரியா புரிஞ்சுக்கல. நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவன் என்ன ஏமாத்திட்டேன். எந்த வகையில? She loved me, என்ன காதலிச்சா. அப்படி சொன்னாடா? சொன்னா தான் காதலா? சினிமாவுக்கு போறதையும் சிரிச்சு பேசுறதையும் காதல் அறிகுறின்னு புரிஞ்சுக்கிட்டா அதுவும் தப்பா? சரியானே அவளையே கேட்டு தெரிஞ்சுக்க. அத சுத்தி போனா அங்க ஒரு தீவு இருக்கு, அங்கேயும் எங்க அப்பா ஒரு பங்களா கட்டி வச்சிருக்க. மோகன், இதையே அலங்காரம் பண்ணிருக்காங்க. இது ஹனிமூன் போட். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இதுல போலாம். Just for fun. இப்பவே இந்த போட்ல போயிட்டு வரலாமா? ஓகே. பட்மேன். மையை இட்ட கண்ணு
நாளே மையல் தந்த நேரம் முத முதலா தொட்டேனே வாய்க்கா கரை ஓரம் சாயாமல் சாய்ந்தாளே மார்பிலே பள்ளி கட்டும் கண்டாங்கி அறகுறையா ஒதுங்க அலுங்காம அணைச்சாலே வெது வெதுப்பா மயங்க மஞ்சள் கொண்ட கைகாரி மயக்கி விட்டாய் என்னை ஏக்குரிய இளவாரி தண்டல வாழும் தையர தையா தையர தையா சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டே முத்தான முத்தம்மா என் கண்ணான கண்ணம்மா தையார தையா சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டே முத்தான முத்தம்மா கண்ணான கண்ணம்மா ஹாய் ஹாய் ருசி கம் ஆன் கெட் நோ ஜேம்ஸ் ஐ காட் சம் இம்பார்ட்டன்ட் வொர்க் ஐ நோ அதோட ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் தனியா பேசுறோம் ப்ளீஸ் கெட் I said, get in. Rosie, அப்பா யார்? My lover. அப்பா நான்? My friend. இப்படி சொல்ல வைக்கமா இல்லை. என்ன விட ஒரு பணக்காரன் கிடைச்ச உடனே நான் friend ஆயிட்டேன், இவன் lover ஆயிட்டான். இவனோட இன்னொரு பணக்காரர் கிடைச்சா இவன் ஃப்ரெண்ட் ஆயிடுவான் லவர் ஆயிடுவான் அப்படித்தானே சுப்பி முட்டாள் தரமா பேசாத ஜேம்ஸ் எப்பவாவது உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னேனா நாம கொஞ்ச நாள் நெருங்கி பழகணுங்கிறது உண்மைதான் ஆனா அந்த நெருக்கமான பழக்கம் நட்புங்கிற எல்லையை மீறி காதலுங்கிற எல்லைய ஒரு நாள் கூட தொட்டதில்லை ஜேம்ஸ் நான் உன்னை மனப்பூர்வமா காதலிச்சிருந்தா திடீர்னு அந்த மோகனுக்கு என் இதயத்துல எப்படி இடம் கொடுக்க முடியும் சத்தியமா சொல்றேன் நாம எத்தனையோ தடவை பீச்சுக்கு போயிருக்கோம் சினிமாவுக்கு போயிருக்கோம் ஷாப்பிங் போயிருக்கோம் உன் கார்ல பல இடங்கள்ல சுத்தி இருக்கோம் ஆனா அந்த நேரத்துல உன் மேல காதல் உணர்வுகள் உண்டாகவே இல்லை ஒரு ஜாலியான தோழி கிட்ட பழகிற மாதிரி தான் பழகினேன் சம்பந்த மாதிரி விளக்கத்தை மாத்தி சொல்றேன் உங்ககிட்ட பழகின ஒவ்வொரு வினாடியும் உண்மையான காதலோட தான் பழகினேன் நீ இல்லாம என்னால் வாழ முடியாது நீ உடனே அந்த மோகனோட தொடர்பு அடியோடு விட்டணும் உத்தரவு போட்டு காதலிக்கிறது உண்மையான காதல் இல்ல ஜேம்ஸ் ஆரம்பத்துல அந்த மோகன் என் பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருந்தாரு விஷயம் புரியாம அத நான் வெறுத்த விஷயம் தெரிஞ்சதோ அந்த அதிசயத்தை புரிஞ்சதோ நான் மறந்து போயிட்டேன் அது என்னன்னு சொல்றேன் கேளு உனக்கே சரியாப்பட்ட சரி நான் எதையும் கேட்க தயாரா இல்ல எனக்கு தேவை உன்னுடைய இறுதியான முடிவு இவ்வளவு நாள் பழகிட்டு இப்படி ஒரு தலைப்பட்சமா பேசுறத என்னால சகிக்க முடியல ஜேம்ஸ் நான் சொல்ற காரணத்தை நீ கொஞ்சம் கூட கேட்கறது இல்ல சரி நான் மோகனை மனப்பூர்வமா காதலிக்கிறேன் நான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் It's all right. Let's go. Thank you.
ஜேம்ஸ், தெரிஞ்சோ தெரியாமலோ உன் உணர்வுகளை பாதிக்கும்படி நடந்துகிட்டேன். அதுக்கு நேரடியா நான் காரணம் இல்லைன்னாலும் மறைமுகமா நான் காரணமாயிட்டேன். அதுக்கு நீ என்ன மன்னிச்சிடு. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் செய்துக்கிறதா எடுத்துக்க முடிவை பத்தி ரோசி என்கிட்ட சொன்னா, அவ வாழ்க்கையை அவளே அமைச்சுக்கணுன்றதுக்காகத்தான் அவளுக்கு நாங்க பூர்ண சுதந்திரம் கொடுத்தோம். எங்க விருப்பம் எல்லாம் அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்ன்றதா. ரோசிக்கு நல்ல கணவனாகும், உங்களுக்கு தகுந்த மாப்பிள்ளையாகவும் நான் நிச்சயம் நடந்துக்கிறேன். ஒருவேளை ரோசியை நான் சந்திக்காம இருந்திருந்தா என் வாழ்க்கை எப்படி எப்படி எல்லாம் இருக்குமோ. உங்க அம்மா இதுக்கு சம்மதிப்பாங்களே? அதை பத்தி நீங்களே கவலைப்படுறீங்க. இவர் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும்ன்றதுதான் அந்த அம்மாவுடைய ஆசை. நிச்சயமா சம்மதிப்பாங்க. வெரி குட். ரோசி இனிமே உங்க வீட்டுல வாழப்புற பொண்ணு. என்னங்க? உங்க விருப்பப்படியே திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு உண்டான மாற்றங்களுக்கு நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். அலெக்சாண்டர் மோகன், ரோசி ஆல்பர்ட் செல்வி, நீங்கள் இருவரும் முழுமன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மனவாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராயிருக்கிறீர்களா? தயாராயிருக்கிறோம். அலெக்சாண்டர் மோகன் என்னும் நான், அலெக்சாண்டர் மோகன் என்னும் நான், ரோசி ஆல்பர்ட் செல்வி என்னும் உனக்கு, ரோசி ஆல்பர்ட் செல்வி என்னும் உனக்கு, இன்பத்திலும் துன்பத்திலும் பிரமாணிக்கமாக இருந்து, இன்பத்திலும் துன்பத்திலும் பிரமாணிக்கமாக இருந்து உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். ரோசி ஆல்பர்ட் செல்வி என்னும் நான், ரோசி ஆல்பர்ட் செல்வி என்னும் நான், அலெக்சாண்டர் மோகன் என்னும் உங்களுக்கு, அலெக்சாண்டர் மோகன் என்னும் உங்களுக்கு, இன்பத்திலும் துன்பத்திலும் பிரமாணிக்கமாக இருந்து, இன்பத்திலும் துன்பத்திலும் பிரமாணிக்கமாக இருந்து உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் இருவரும் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலதுகைகளை சேர்த்து பிடியுங்கள். சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்துவாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். பூசை முடிந்தது, சென்று வாருங்கள். Thank you.
ஒரு முடிவு கட்டத்தான் இப்ப வந்திருக்கேன் மோகன். இங்க நீங்க சொல்றத பார்த்தா குழம்பி போயிருக்கிற மாதிரி தெரியல. குழையறீங்க மோகன், மாடியில் இருக்கலாம். என்ன நாலு நாள் படியா தாவி தாவி போறீங்க? மெதுபா மெதுபா மெதுபா. என்ன எண்ணத்தோட இங்க வந்திருக்கேன் எனக்கு புரியுது. தயவு செய்து இங்க இருந்து போயிரு. ஏ மோகன், நான் என்ன தவறு செஞ்சேன்? என்ன ஏன் இப்படி வெறுக்கிறீங்க? வெறுக்கல கீதா, நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற. என்னோட துரதிருஷ்டம் எனக்கு தான் தெரியும். வாழ்க்கையில துரதிருஷ்டமும் அதிர்ஷ்டமும் மாறி மாறி தான் வரும். நீங்க என்ன சந்திச்சதே ஏன் அதிர்ஷ்டமா இருக்க கூடாது? உங்க கதையை கேட்டதுல இருந்து எனக்கு ஒரே மனக்குழப்பம். தெரியும், அதனாலதான் என் கதையை சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். சொல்லும்படியான சூழ்நிலை வந்துருச்சு. தயவு செய்து என்ன மறந்து என் கதையை மறந்து. மோகன், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. காமினிக்கு அவ அப்பா வில்லனா வந்தது போல, ரோசிக்கு அவ பாய் ஃப்ரெண்ட் ஜேம்ஸ் வில்லனா வந்தது போல, என் வாழ்க்கையில யாரும் குறுக்கிட மாட்டாங்க. நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழறதுக்கு எந்த தடையும் இல்ல. விதி மனித ரூபத்துல வரணுங்கிறது இல்ல, அது எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். அதை பத்தி விவாதிக்க நான் தயாரில்ல. தயவு செய்து என்ன மறந்து போயிடு.
எனக்கும் பிரசாதம் கொடுங்க. என்ன உங்க மருமகளா ஏத்துக்கிறேன்னு சொன்னா தான் நான் எழுந்திருப்பேன். அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். உலகத்துல சில பேருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி அற்புதமான சம்பவங்கள் நடந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடக்கும்னு நான் நினைச்சு பார்த்ததே இல்லை. எங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கும் ஆபத்து வந்துருப்போகுதோன்னு பயந்து உங்க மகன் என்கிட்ட பேசுறதுக்கு கூட பயப்படுறாரு. நீங்க தான் உங்க மகன் கிட்ட சொல்லி எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். கீதா, மோகன் ரொம்ப குழம்பி போயிருக்கான். கொஞ்ச நாள் போகட்டும், அவங்கிட்ட சொல்லி நான் எப்படியும் சம்மதிக்க வைக்கிறேன். இந்த பொண்ணு உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இப்படியே சாகடிக்கிறது ஆசையா? மோகன், நான் சொல்றதை கேளப்பா. யார் எதுவும் சொல்ல வேண்டாம், என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போன. மோகன், பைத்தியக்கார தரமா ஏதாவது பேசாதீங்க. ஆமா கீதா, நான் பைத்தியம் தான். இப்ப அர பைத்தியம் என்ன முழு பைத்தியமாக்கிடாது. மோகன், கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் செத்து போயிடுவேன் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலன்னா அந்த குழப்பத்துல நான் அநியாயமா செத்து போயிடுவேன். ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு திகிலா இருக்கு. கூடு விட்டு கூடு பாயிர மாதிரி ஒருவேளை அந்த காமினி ரோசியோட ஆவியே என் உடம்புல புகுந்துடுச்சோன்னு சந்தேகப்படுற அளவுக்கு எனக்கு மனக்குழப்பமா இருக்கு. இந்த பயங்கர குழப்பத்தில இருந்து நான் விடுதலை ஆகணும்னா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். இன்னும் ரெண்டு நாள் உங்க முடிவை சொல்லுங்க. உங்க முடிவுல தான் என் சாவும் வாழ்வும் இருக்கு. அம்மா, நான் இங்க இருந்தா அந்த பொண்ணு கீதா மறுபடி இங்க வந்துகிட்டே இருப்பா. அதனால நான் ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு எங்கேயாவது வெளிநாடு போயிட்டு வரேன். இங்க வந்தா அவருக்கு ஆறுதலா எதமா சொல்லி வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க சொல்லுங்க. இவ்வளவு நாள் என்ன நிழல் மாதிரி தொடர்ந்து வர்றேன். இந்த தடவை நான் அவனை கூட்டிட்டு போறதில்ல. மோகன், திசை தெரியாம கடல்ல சுத்திக்கிட்டு இருக்கிற கட்டுமரம் மாதிரி நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். எனக்காக உன் வாழ்க்கையை என் பாழடிச்சுக்கணும். அம்மா, சந்திரனுக்கு ஒரு நல்ல பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கேன். அவன் கல்யாணத்துக்கு நான் திரும்பி வரேன். எங்க இருந்தாலும் அடிக்கடி லெட்டர் எழுதுறேன். மோகன், நீங்க எங்க போனாலும் நான் உங்களை தொடர்ந்து வருவேன். உங்க பயம் அர்த்தம் இல்லாது. நீங்க இந்த பிளேன்ல போறீங்கிறது எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? நான் கிரைம் பிரான்ச்ல ஒர்க் பண்றேன். நீ என்ன இப்படி தொந்தரவு பண்ணக்கூடாது. நான் விரும்புறேங்கிற போது உங்களுக்கு சத்தியமா என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் ஒதுங்கிக்கிறேன். நீங்க என்ன விரும்புறீங்க ஆனா பயப்படுறீங்க. எனக்கு தைரியம் இருக்கு, நான் உங்களை தொடர்ந்து வருவேன். நான் ஏற்கனவே அனுபவிச்சுட்டு சொல்றேன். என்னுடைய ராசி இனிமே நல்ல ராசிதான். டோன்ட் வரி. வேண்டாம். எடுக்கம்மா. வேண்டாம் தாத்தா. மேடம், குறும்புக்காரர் ஏர்ஹோஸ்டஸ், ஒரு விஷயம்
எனக்கு பிளேன்ல வருதுனால கொஞ்சம் பயம். அதனால தான் நான் கொஞ்சம் ஓவரா போட்டிருக்கேன். என்ன நீ கண்ணாமூச்சி விளையாடுற நீ தேங்க்யூ. நான் எழுந்து எடுத்துக்கிறேன். முருகா ஓல்ட் மேன், ஷீ இஸ் லைக் மை வள்ளி அம்மா. தட்ஸ் பெட்டர். தம்பி முருகன் மேல உள்ள பாடம், இத பாடினா உடம்புக்கு நல்லது, ஒரு பயம் தெளிஞ்சிடும். இந்த உடம்புக்கா? Your attention please. விமானத்தில் ஒரு இன்ஜினில் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது, சரி செய்ய முயற்சிக்கிறோம். பாத்தியா, நான் சொன்ன போது ஏதோ அனாவசியமான பயம் சொன்னியே, இப்ப ஏதோ இன்ஜின்ல கோளாறுன்னு சொல்றாங்க. நான் தாக்குறத பத்தி கவலைப்படல, ஆனா உன்னோட பிடிவாதத்தினால எவ்வளவு பேருக்கு ஆபத்து பாரு. என்னோட ராசி எப்படி மிஸ்டர் மோகன்? உங்க ஒருத்தர் ராசினால ஆபத்துன்னா, இங்க இருக்கிற எத்தனை பேர்ல ஒருத்தர் கூடவா நல்ல ராசி இருக்காது? எனக்கு என்னமோ எந்த தப்பு ஏற்படாதுங்கிற நம்பிக்கை இருக்கு. என்னுடைய காதல் உண்மையான காதல்னா நமக்கு எந்த ஆபத்து வராது. எங்களை காப்பாத்தே முருகா. வழியலா செந்தில்லாதா வடபழனி ஆண்டவரே, குமரா கரவரா என்ன காப்பாத்துப்பா. உனக்கு எவ்வளவு பூஜை பண்ணேன், எவ்வளவு அபிஷேகம் பண்ணேன். அந்த குழந்தைக்கு இருக்கிற தைரியம் கூட உங்களுக்கு இல்லையே. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? நிச்சயமா சொல்றேன், நீ வராம இருந்திருந்தா இந்த ஆபத்து ஏற்பட்டிருக்காது. என்ன பத்தி கவலை இல்லை. ஆனா ஆனா உன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? திடீர்னு ஒண்ணு இருந்தா அது நடக்கிறது நடந்துதானே தீரும். அது நாம தைரியமா சந்திப்போம். பயப்படாதம்மா, தைரியமா இருமா, அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவார். கடவுளே சண்முகா முருகா வேலாயுதா சண்முகா. Thank you.
Yeah.